செம்மையா இருக்கா படம் எப்படி நடிச்சிருக்காரு நல்லா இருக்கு இசை ரொம்ப சிறப்பாக இருக்குது சமுத்திரக்கணி அண்ணன் வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு அவருடைய ரோலை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு விஷால் வந்து ஒரு கடுமையான உழைப்பை போட்டிருக்காரு அவருக்கு வெளியிருந்தும் பயங்கரமான அழுத்தம் இருக்கிறது அந்த அழுத்தத்தெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து நிறைய அரசியல் வசனங்களையும் விஷால் படத்தில் பேசியிருக்காரு அதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அது ஹரி அவர்களுடைய படம்னாலே பொதுவாக வந்து இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும் இதில் வந்து பொதுவாக ஹரி வந்து ஒரு குடும்பத்துக்கான படத்தை இருப்பார் இதில் சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு குடும்பத்துக்காக அவங்க ஒரு படத்தை எடுத்திருக்காரு எல்லாருக்காகவும் இறக்கப்படக்கூடிய ஒரு மனிதன் அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லையா கெட்ட வார்த்தைகள் அதிகமாக இருக்கிறதுனால கெட்ட வார்த்தைலாம் என்ன எது கெட்ட வார்த்தை உங்களுக்கு மயிருங்கிறது கெட்ட வார்த்தையா அப்புறம் எதுக்கு வளர்த்து கொண்டு போய் திருப்பதிக்கும் பழனிக்கும் விட்டுறாங்க உலகத்தே புனிதமான வார்த்தை மயிர் தான் வேளாங்கண்ணி கொடுக்குறோம் பழனி கொடுக்குறோம் திருச்செந்தூர் கொடுக்குறோம் அது மயிர்னு சொன்ன தப்பா நான் ரோட்டில் போகும்போது ஆ ஆட்டோக்காரவங்க கால் மலை ஏற்றுறீங்கன்னு சொல்லுவீங்க இப்போ பார்த்து போடாதுன்னு சொல்கிறீங்க அதுதான் சொல்லுவாங்க இல்லை அப்படிலாம் கெட்ட வார்த்தை இல்லைங்க ஏங்க அதை விட ஆபாசமான படங்கள் வருது இருட்டறையில் முரட்டு குத்து அந்த மாதிரிலாம் படங்கள் வருது அதையெல்லாம் ரசிக்கிறவங்க பெரிய கூட்டமாக தான் இருக்குது இதுதான் செய்யுது அதுக்கு இந்த படம் வந்து அப்போல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப நீட்டத்துக்காக என்ன கொஞ்சம் இந்த படத்துக்கு ரத்தம்னு பேர் வைக்கதா சொல்லி ஹரி சொல்லியிருந்தாங்க ரத்தனம்னு வச்சோம்னு ஆனால் எதுக்கு ரத்தம்னு சொல்லிதாரோ படம் முழுக்க அந்த கொஞ்சம் வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்குது அது இந்த படத்துக்கு தேவைப்படும் தான் பார்க்க முடியுது அப்படிலாம் ரொமான்ஸே இல்லையா படத்தில் ரொமான்ஸுக்கு வேலையே இல்லை ரத்தம் தான் முழுக்க ரத்தம் தான் ஆக்ஷன் தான் அடிதடி வேற ஒண்ணுமே இல்ல ஹரி படமே தான் அது எல்லாம் அடிதடியா தேரும் கொஞ்சம் விறுவிறுப்பா போதா இல்ல விறுவிறுப்பா பிரியா பவானி சங்கர் ரெட்டி நல்லா நடிச்சிருக்காங்க நல்லா நடிச்சிருக்காங்க கொஞ்சம் நிறைய இல்லை ஆனால் முடிஞ்ச அளவுக்கு விஷால் தன் கருத்துக்களையும் படத்தில் வச்சிருக்காரு தான் பார்க்க முடியுது மறைமுகமாக வச்சிருக்காரு அரசியல் ரீதியான கருத்துக்களை ஆளுங்கட்சிக்கு வரவேற்பாக எப்படி இருக்க முடியும் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கா ஆளுங்கட்சியாக இருந்தால் தானே அது வரவேற்க முடியும் திருச்சி தஞ்சாவூர் பகுதியெல்லாம் படத்தை விட்டக்கூடாதுன்னு சொல்லி தட போடுறான்னு சொல்லி விஷாலே சொல்கிறாரு நெருங்கிய நண்பர் சென்னை வெள்ளத்தில் வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து ஒரே ஒரு காரணத்துக்காக விஷாலுக்கு அவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க கேவலமாக சமூக வலைதளங்களில் திமுக கட்சிக்காரங்க பேசுகிறாங்க அப்படிங்கும்போது படத்தில் எதிரொலிக்கும்ல யாருமே வந்து எதிர்த்து பேசக்கூடாது இல்லையே இப்போ நீங்களும் பேசுகிறீங்க உங்களையும் நாலு பேர் கழுவி உத்தம் செய்கிறாங்க என்னையும் பேசுகிறாங்கல்ல அது மாதிரி விஷாலையும் பேசுகிறாங்க பேசும்போது கண்டிப்பாக அவர் ஏதோ ஒரு வகையில் தன் கருத்தை பதிவு செய்கிறாரு இந்த படத்துலையும் பதிவு பண்ணியிருக்காரு தனி மனிதன் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாங்க இப்போ நீங்களும் தான் அரசியல் தான் இருக்கீங்க யார் அரசியல் இல்லை அவர் வர்றதும் வராததும் வந்து ஏற்றுக்கொள்ளதும் மக்களுடைய விருப்பமாக இருக்குது அவர் அப்படிலாம் சொன்ன நம்ம ரஜினிகாந்த் எதுக்கு சொன்னோம்னா வேற்றுமொழியாளருங்கிற நம்ம எதிர்ப்பா நம்ம அப்படிலாம் கிடையாது தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் சொல்கிறோம் அதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் அரசியலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை பண்ணட்டும் மக்கள் வந்து அவரை ஏற்றுக்கொள்வதும் அது மக்களுடைய விருப்பம் ரஜினிகாந்துடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் வந்து அவர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னோம் ரஜினிகாந்த் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவருங்க நாங்கள் எதுக்கல அவரை வந்து நடிக்கட்டும் அவர் நடிக்கிறது நம்ம குறை சொல்லவே கிடையாது அரசியலுக்கு வந்தார்னா நிறைய விமர்சனம் அவர் கைத்தட்ட மட்டுமே பார்த்தவர் விசில் தட்ட மட்டுமே பார்த்தவர் பிரியா பவானிக்கும் விஷாலுக்கும் பேர் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அது நல்லா தான் ரொம்பவே நல்லா இருந்தது சோ மியூசிக் ஃபைட் சீன்லாம் அந்த அளவுக்கு அதெல்லாம் நல்லா தான் இருந்தது ரொம்ப நல்லா பார்க்க முடியுமா ரொம்ப ஒன்பது ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக பார்க்க கெட்ட வார்த்தைகள் நிறைய இதில் இருக்கு சார் பெண்கள் வந்து கொஞ்சம் அறுவறுப்பு தங்க இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை கெட்ட வார்த்தைலாம் ரொம்பலாம் இல்லை கெட்ட வார்த்தைகளாக தான் இருக்கு ஆ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி போகிறோம் பஸ் வந்து பார்த்துட்டு நம்ம தான் வேல் படம் பார்த்துருப்போம்ல அதில் ஒரு ஃபாஸ்ட்டு ஒரு இதில் ஸ்கெட்ச் போடுறது அதெல்லாம் எல்லாமே இருக்கும்ல அந்த மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு கொஞ்சம் நல்லா இருக்குது படம் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அதில் யாருமே குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்குது ஃபேமிலியோட பார்க்கல
குழந்தைங்களோட கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் வைலன்ஸ் அதிகமாக இருக்குது, குழந்தைங்களோட கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி படம் சூப்பராக இருக்குது. காமெடி காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு பிரதர். யோகி பாபு தான் பண்ணியிருக்காரு, சின்ன சின்ன இடத்துல தான் காமெடி வரும். இது பெருசாக காமெடி ட்ராக்னு தனியாக ஓப்பன் பண்ணாமல் லைட்டாக ஓப்பன் பண்ணி இருக்கிற ஜென்ரேஷன் பார்ப்பாங்களா? கண்டிப்பாக பார்ப்பாங்க. எமோஷனல் இருக்கா? சென்டிமெண்ட் பயங்கரமாக இருக்குது, வேறு லெவல் சென்டிமெண்ட். அது கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்க மாதிரி தோணும், ஆனால் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக பார்த்தா படம் சூப்பர் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது பெட்டராக? ரெண்டுத்துக்கும் அந்த வித்தியாசம்லாம் இல்லை, ரெண்டுமே சூப்பராக போயிட்டுருக்கு. கிளைமேக்ஸ் 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 கொஞ்சம் ரெகுலர் கிளைமேக்ஸ்னு இல்லை, இது டிஃப்ரெண்ட் தான். ஒரு சமூகத்தினரை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அது கொஞ்சம் சிரிப்பாக மாறிச்சா எனக்கு சிரிப்பாக இருந்தது, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. கொஞ்சம் ஓவராக பண்ணுறாங்க இல்லைங்க, அதில் நல்லா தானேங்க பண்ணியிருக்காரு, அவரோட எப்பவும் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. பெருசாக ஒன்று எவ்வளோ மார்க் கொடுக்குறீங்க? 5-4 சார். படம் எப்படி சார் இருக்குது? ரத்தனம் படம், ஒரு ஹரி சார் டேரக்ட், ஹரி படம் தான் சொல்லலாம் அது. அவர் படம் ஆரம்பத்தில் இந்த தமிழ் படத்தில் இருந்து ரத்னம் படம் வர திருந்தவே இல்லை, அது அப்படி தான் இருக்கார். என்ன அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எல்லா படத்துலேயுமே அவர் படம் கிட்டத்தட்ட 10 படத்துக்கு மேலே டைரக்ஷன் பண்ணியிருக்கிறார். ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோனி, ஒரு வில்ல, ஒரு காமெடி, இதுதான் இருக்கும் அவர் எல்லா படத்துலேயும். கதை ஒரு ஒரு அரை மணி நேரம் கதை, இவ்வளோதான். அதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவர் படம். அதே மாதிரி தான் ரத்னமும் இருக்குது, ஆனால் போர் அடிக்காமல் போகுது. சேசிங் கொஞ்சம் ஓவராக இருக்குது, சேசிங் ஃபைட்டு டைமிங் வந்து ஓவராக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், லென்த்தர் அது கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு, கதை வந்து நல்ல கதை. இந்த கண்டென்ட் வந்து ஒரு வித்தியாசமான, அதாவது இவருடைய தாய் மகச்சாட இருக்கிறாப்புல ஹீரோனி, தாயின்னு நினச்சி பழகிறாப்புல இவங்க, இவர் கண்ணோட்டத்தில் வந்து தாய் நினச்சி பழகிறாப்ப அவங்க என்ன நினைப்பா, நமக்கு உதவி பண்ணுறாப்புல லவ்வராக நினைக்கிறாங்க. அது லாஸ்ட்டு வர ஒரு பிடி கொடுக்காமையே போயிட்டுருக்குது, லாஸ்ட்டு வர எல்லாரும் தலையை பிச்சுட்டு இருக்கிறாங்க, இது எப்படி நமக்கு கிளைமேக்ஸில் என்ன ஆகும், கிளைமேக்ஸில் என்ன ஆகும். அதே மாதிரி கிளைமேக்ஸ்லேயும் அது ஒரு பிடி கொடுக்கல, ரெண்டு பேரும் கட்டி பிடிக்காங்க, உனக்கு இப்போ குழந்தை பிறந்தா என் பேர் வைக்கிறாப்புல. அது இந்த கான்செப்ட் நல்லாயிருக்கு, அந்த லைன் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ட்ரீட்மெண்ட் ரெகுலர் ட்ரீட்மெண்ட் ரெகுலராக, அதுதான் கொஞ்சம் போர் அடிக்கும் மக்களுக்கு. அரைச்சமாவே அரைச்சிட்டு ஃபைட்டு லென்த்தாக இருக்குது, ஃபுட்டேஜு சேசிங் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஹரிசார் இதில் இருந்து கொஞ்சம் வெளியில் வரணும். சிங்கிள் ஷாட் எப்படி எடுத்துருக்காங்க? நல்லா ரசிக்கிறமாக இருக்கும், ஒரு 10-9 வருது. நான் கொஞ்சம் ரசித்து பார்த்தேன், சில ஆளுகளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், உங்கள் யூடியூப் சேனல் மூலயமா அது எல்லோரும் போய் பார்த்து அதை கொஞ்சம் ரசித்து பார்க்கட்டும். சுகுமார் கேமராமேன் இந்த மைனா படம்லாம் பண்ணார், மைனா குமிக்கி அருமையாக பண்ணியிருக்காரு அந்த ஒரு ஷாட்டு, அதை ரசிக்கிற மாதிரி. மற்றபடி தாமரபரணி படம்லாம் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி இருக்குது. அதுதான் சொல்கிறேன், தாமரபரணின்னு இல்லை, அவருடைய அருள், தமிழ் ஃபஸ்ட்டு படம் தமிழ், சாமி சினிமா, அந்த ஆறு சூர்யா படம், சிங்கம் சிங்கம் 1-2 எல்லா படத்துலையும் அதுதான் ஒரு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் கதையை வச்சுக்கிட்டு அது வித்தியாசமாக பண்ணுவார். ஓவராக இவர் வாய்ப்பு கொடுக்குறது எல்லாம் ஃபைட் யூனியன்காரங்களுக்கு தான், அவங்க தான் வாழ்கிறாங்க. ஹரி அவங்க தான் ஹீரோ, ஹரி சார் ஹீரோ சம்பாதிக்கிறாங்க, ஹரி டேரக்டர் சம்பாதிக்கணும் தெரியல, ஃபைட்டு விடுங்காரங்க நல்லா சம்பாதிக்காங்க. அவர் படம் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது, ஏன்னாலும் உங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் போகுது, போர் அடிக்காமல் போகுது, தேட்டரில் வந்து பார்க்கலாம். இதை பெட்டராக பண்ணிருக்கலன்னா எதை சொல்லுங்கள்? பெட்டரான அந்த கதைக்கு கொஞ்சம் லென்த் கொடுத்துருந்துருக்கலாம், ஃபுட்டேஜ் கொஞ்சம் ஓவராக கொடுத்து அந்த சேசிங் ஃபைட்டெலாம் கொஞ்சம் டைமிங் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். பெர்ஃபார்மன்ஸு இல்லை, சென்டிமெண்ட்டு அப்பப்போ தான் கொஞ்சம் வருது. கதை கண்டென்ட் நல்ல கண்டென்ட் அவர் பிடிச்சா, எல்லா படத்துலேயும் அப்படி தான் இருக்கும், இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. அடுத்த படம் அதுவும் இப்படி தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஹரி சார் நீங்கள் அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்கீங்க, என்னாலும் போர் அடிக்காமல் போகுது. யானைக்கும் எதுங்க எது பெஸ்ட்டு? ஏனையோட இது நல்லாயிருக்கும். அப்படியா? அது கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காரு சார். ஏனையும் அதே மாதிரி தான் சார், ஒரு படம் மொத்தத்தில் நான் சொல்லிட்டேன், 10 படம் ஏனையிலே என்ன இருக்கும், ஒரு சின்ன ஒரு குடும்பம், ஒரு வில்லன் அங்கே இருப்பாங்க, ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோனி, ஒரு காமெடி, காமெடி அதான் அதே தான். இதுலேயும் அதே மாதிரி தான் அவர் படம். நீங்கள் எல்லாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஹரி சார் வந்து மீண்டு வரக்கூட, சரி அவருக்கு நம்ம அட்வைஸ்லாம் சொல்ல வேண்டாம், அவர் அப்படியே போட்டோம், போர் அடிக்காமல் போதில்ல, அது போதும். என்ன சொல்கிறீங்க, எவ்வளோ முக படங்கள் பார்த்துட்டு வரோம், ஆடியன்ஸ் ரியாக்ஷன் பரவாயில்ல, கொஞ்சம் முகத்தை சுழிக்கிறார். இந்த சீன் மட்டும், இந்த சேசிங் ஃபைட்டு சீன் மட்டும் கொஞ்சம் முகத்தை சுழிக்கிறார். எக்ஸைட்டாக பார்த்தாங்களா இல்லை அமைதியாக பார்த்தாங்களா? கொஞ்சம் நெளிச்சு கிழிச்சு விட்டு தான் பார்த்தாங்க, இந்த சேசிங் இந்த இதெல்லாம் வர சென்டிமெண்ட் வரும்போது எல்லாம் கொஞ்சம் ரசித்து பார்க்குறாங்க. நல்லா ஓகே சார், நல்லாயிருக்கும். ரத்னா வந்து கடலில் வந்து பாருங்கள். நன்றி, நன்றி.